தென்காசி போலாம் போயிட்டு இருக்கேன். ரோடு பாருங்க எப்படி இருக்கு, கும்மிருட்டு, பயங்கர பயமா இருக்கு. ஃபுல்லா இருட்டு, லைட் ஆஃப் பண்ணி காமிக்கிறேன். சின்ன ரோடு தான், ஆனா அதுலயே தனியா சில பேர் டூ வீலர் எல்லாம் போயிட்டு இருக்காங்க. ரெண்டு சைடும் பார்த்தா புளிய மரம், காத்து பயங்கரமா அடிக்குது, ஒரு ஸ்ட்ரீட் லைட் எதுவும் கிடையாது, பயங்கர இருட்டு. ரோடு சின்ன ரோடு, இந்த மாதிரி போய் சேர்ந்துட்டு உங்களுக்கு அப்டேட் பண்றேன். பாவச்சத்திரத்தில் இருக்க எங்க சித்தி வீட்டுக்கு வந்திருக்கேன். பாருங்க எவ்வளவு அழகா மெயின்டைன் பண்றாங்க, வெள்ள கார்டன். இந்த கிளைமேட்டும் ரொம்ப சூப்பரா இருக்கு. உள்ளே பார்த்தா பேர்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு போகுது, நிறைய பேர்ட்ஸ் எல்லாம். வீட்டுக்கிட்டே பார்த்தீங்கன்னா பெரிய தோப்பு கூட இருக்கு. அதில் அந்த தோப்பில் பார்த்தீங்கன்னா அதுமாதிரி வாக்கிங் ட்ராக், காலையில் இருந்து அப்படியே வாக்கிங் போகலாம், ஃபுல்லாக ட்ராக் போட்டுருக்காங்க. அப்புறம் என்ன, அப்புறம் முக்கியமாக மாடு வளர்க்குறாங்க, அப்புறம் கொஞ்சம் கோழிலாம் இருக்கு காமிக்கிறேன். ஓடுது பாருங்க கோழி, சேவல் ஒன்று. இங்க இருக்கு பாருங்க மாடு, மணி பிளான்ட் நான் பார்த்ததே கிடையாது, மரம் மாதிரி வளர்ந்துருக்கு. இந்த மரத்து மேல வளர்ந்துருக்கு, ஆனா அதோட லீஃப் எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கர பெருசா இருக்கு பாருங்க, ஒரு வாழை இலை மாதிரி இருக்கு, அதோட பெருசா இருக்கு லீஃப். பனைமரம் கூட இருக்கு, நல்லா காய்ச்சிருக்கு பாருங்க பனைமரத்துல. இது வந்து தேங்காய் பழம், தேனி கூடு கூட வச்சிருக்காங்க. இங்கேருந்து குற்றாலம் போகலான்னு இருக்கோம், போயிட்டு அங்கேருந்து வீடியோ எடுத்து போடுறேன். குற்றாலத்தில் தண்ணி குளிக்க அலோவ் பண்ணாங்க, குளிக்கலான்ருக்கேன், ஆனால் மேபி பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து குற்றாலம் போகலான்னு ஐடியா பண்ணி கிளம்பியாச்சு. பார்த்தீங்கன்னா பவுர்ச்சத்திரம் டவுன் வழியாக போயிட்டுருக்கோம், டவுன் செமையாக இருந்துச்சு, நல்ல ஒரு கிளைமேட் வந்து செமையாக இருக்குது அங்கே. என்னன்னு தெரில, ஒரு மாதிரி நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான கிளைமேட் அங்கே. சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய மழை தான் இருக்குது அங்கே. குற்றாலம் ரொம்ப பக்கம், இந்த ஒரு ஹாஃப் அன் ஹவர் 20 மினிட்ஸில் போயிடலான்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் பவுர்ச்சத்திரம் பஸ் ஸ்டாண்டு, அதை க்ராஸ் பண்ணி தான் போகணும். இந்த டவுனோட வைபே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. காலையில் வந்த பிறகு தான் தெரியுது, நாங்கள் வந்த ரூட் வந்து கொஞ்சம் ரக்கடான ரூட்டு, அது வந்து கைத்தாறு வழியாக வருது, ஒரு சிங்கிள் வேயே தான் அது, ரொம்ப அன்இவன் ரோட்ஸு, அப்புறம் ரொம்ப நேரவாக இருக்கும் ரோடு, ஒரு வெஹிக்கிள் தான் போக முடியும் அந்தமாரி ரோட்டில் தான் நாங்கள் வந்தோம். அப்புறம் மார்னிங் தான் தெரிஞ்சு நாங்கள் வந்து இன்னும் நல்ல ரோட்ஸ்லாம் இருக்குது, ஆக்சுவலாக திருநெல்வேலி போய் வரணும் அப்படின்னாங்க. நாங்கள் வந்து நடுவில் கட் பண்ணி இந்த ரோட் வழியாக வந்துட்டோம், அதுவும் மிட் நைட் வேறு. இந்த கார் செமையாக இருந்துச்சு, இந்த கார் வந்து பார்த்திங்கன்னா எம்ஜியில் வந்து எலக்ட்ரிக் காரு வச்சுருக்காங்க, வீட்லேயும் சோலார் பேனல் போட்டிருக்காங்க, அதனால் வந்து செமையாக இருந்துச்சு இந்த காரு. அவங்களுக்கு வந்து இந்த சோலார் பேனல்லேருந்தே இதுக்கு வந்து
சார்ஜ் வைக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு வின் வின் சுச்சுவேஷன் மாதிரி. நீங்கள் பெட்ரோலே போட தேவையில்லை, ப்ளஸ் உங்களுக்கு தேவையான சார்ஜும் உங்களுக்கு ஃப்ரீயாக ஜென்ரேட் ஆகிடுது. ஸோ ரொம்ப சூப்பர் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் இந்த போகிற வழியெலாம் பார்த்திங்கன்னா செமையாக இருந்துச்சு. ஒரு பத்தலெல்லாம் வரும்ல அந்த மாதிரி இருந்துச்சு. சும்மா எங்கே பார்த்தா க்ளவுடியாக நேரில் போய் பார்த்தா தான் தெரியும். ஆக்சுவலாக அந்த வீடியோவில் உங்களுக்கு அவ்வளோவா தெரியுதான்னு தெரில. நல்லா ஒரு சூப்பரான இருந்துச்சு இந்த வியூலாம் பார்த்தீங்கன்னா. நான் என்ன பிளான் பண்ணியிருந்தோன்னா பார்த்தீங்கன்னா குற்றாலம் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம் ஃபஸ்ட். சரி, அதுக்கு முன்னாடி பாபநாசம் கோயில் போயிட்டு போகலான்ட்டு. அது ரொம்ப ஃபேமஸான ஒரு சிவன் கோயில் இங்கே குற்றாலம் பக்கத்தில். சரி, அதுக்கு போயிட்டு போகலான்னு போயிட்டு இருந்தோம். அந்த ரூட்டு தான் இப்படி இருக்குது, செமையாக இருக்குது. டிராஃபிக்லாம் கம்மியாக தான் இருக்குது. ஒரு பாருங்கள் அந்த சுற்றி அந்த மலைலாம் உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. மலை அந்த மலையை வந்து க்ளவுட்ஸ்லாம் டச் பண்ணிகிட்ருக்கு. எப்போதுமே ஒரு மழை பெய்கிற மாதிரி, அப்படியே ஒரு மழை பெய்கிற மாதிரி காற்றடிச்சுக்கலாம் இருக்கலாம், அந்த மாதிரி இருக்குது எப்போதுமே இங்கே. இங்கெல்லாம் வெயில் வருமானு தெரில. எப்போதுமே கிளைமேட் இப்படி தான் இருக்கும் அப்படின்னாங்க. அது ஈவினிங்லாம் செம்ம கோல்டாயிரும் போல் இங்கெல்லாம். இந்த ஏரியாவே வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி தான், ஏன்னா குற்றாலம் இருக்கிறனால நிறைய டூரிஸ்ட் தான் வந்துட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ இந்த கோயிலும் ரொம்ப ஃபேமஸான கோயில். இது நாங்கள் அந்த பாபநாசம் கோயிலுக்கு வந்தாச்சு. இது ஒரு அருவி பக்கத்தில் தான் இருக்குது இந்த கோயில். அதுவும் நான் முடிஞ்சால் நான் உங்களுக்கு அப்படியே நான் அதுவும் வீடியோ எடுத்து காமிக்கிறேன். இது வந்து சிவன் கோயில். ஆக்சுவலாக ஏற்கனவே ஒரு வாட்டி இந்த கோயிலுக்கு நான் வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். இது செகண்ட் டைம் அப்படின்னு நினைக்கிறேன். சின்ன வயசில் ஒருத்தர் வந்திருப்பேன், மேபி நான் சின்ன வயசில் அடிக்கடி எங்கள் சித்தி வீட்டுக்கு போயிருப்பேன், அந்த டைம் போயிருப்பேன்னு நினைக்கிறேன். ஆனால் எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை. இதுதான் எனக்கு ஃபஸ்ட் டைம் மாதிரி இருக்குது போகிறது. திருவாரூர் பாபநாசம் கோயிலுக்கு ரீச் ஆயிட்டோம். ஆனால் அங்கே குளத்தில் குளிக்க கூடாது, யாரோ ஒரு பசங்க விழுந்து இறந்துட்டாங்க. ஸோ குளிக்கிற ஐடியா இல்லை குளத்தில். ஸோ ஆறல, பாபநாசம் ஆறல. பாபநாசம் கோயில் ரீச் ஆயாச்சு. இந்த கோயிலுக்கு ஃப்ரெண்ட்லே பார்த்தீங்கன்னா ஆறு வருது, பாபநாசம் ஆறு. அப்படியே மலை தான் பாபநாசம் கோயிலுக்கு ஃப்ரெண்ட்ல வந்தாச்சு. இதுதான் பாபநாசம் ஆறு. எவ்வளோ பேர் குளிக்கிறாங்க. இது வந்து படத்தில் ஷூட்டிங், நிறைய படத்தில் ஷூட்டிங் ஆகும். நாங்கள் கோயிலுக்குள்ள போகணும். உள்ள வீடியோ எடுக்க முடியுமான்னு தெரில, பார்ப்போம். கோயில் என்ட்ரன்ஸ் பாபநாசம். நெக்ஸ்ட் வந்து நாங்கள் ஒரு அருவியில் அருவியில் ஆற்றுல போய் குளிக்கலாம் இருக்கோம் பக்கத்தில். சரி, அங்கே போய் மீட் பண்ணோம். எல்லாம் வந்து நாங்கள் இதுக்கு போயிட்டு இருக்கோம். பாபநாசம் வந்துட்டோம். மேலாம் பார்த்தீங்கன்னா பாபநாசம் டேம் இருக்கு. அதுலேருந்து வர தண்ணி வச்சு எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணுறாங்க. பெரிய பெரிய டவர்லாம் இருக்கு. அதை வச்சுதான் கரண்ட் தயாரிக்கிறாங்க. இதான் ஃபாரஸ்ட் ஏரியா, முட்டை தர போய்
கோயிலுக்கெல்லாம் போயிட்டு முடிச்சுட்டு நாங்கள் வந்து பாபநாசம், ஆக்சுவலாக மேலே தான் அந்த டேம் ஒன்று இருக்குது, டேம் கிடையாது, ஒரு வாட்டர் ரிசர்வ் மாதிரி. அதுலேருந்து பார்த்திங்கன்னா தண்ணியை மலை மேலே தேக்கி வச்சு அதுலேருந்து எலக்ட்ரிசிட்டிலாம் எடுக்கிறாங்க. அங்கே வந்து ஒரு அகஸ்தியர் ஃபால்ஸ்ன்னு இருக்குது, ஸோ அதுக்கு போகலான்ட்டு நாங்கள் இது போயிட்டோம். மிச்ச இதுக்கு இது போயிட்டு மிச்சது குற்றாலம் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அது போயாச்சு. அது பார்த்திங்கன்னா செமையாக இருந்துச்சு. இந்த போகிற ரோடு ஃபாரஸ்ட் வழியாக தான் போகுது, ஆக்சுவலாக ஃபுல்லாக சுற்றி ஃபாரஸ்ட்டு தான். அதுக்கு நடுவில் இந்த ரிசர்வாயர் பண்ணியிருக்காங்க. இதுக்கு நான் போன ஞாபகம் இருக்குது, ஏற்கனவே சின்ன வயசில் போய் இங்கெல்லாம் குளிச்சுருக்கேன். ஸோ அதில் தான் போயிட்டுருக்கோம். அப்படியே பாருங்கள் எப்படி இருக்குது ரோடெலான்ட்டு. இந்த ரோட்டெல்லாம் நைட்டு வந்து அவ்வளோதான், நம்ம கண்டிப்பாக ரிஸ்க்கு தான். சுற்றி பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட்டு, கண்டிப்பாக ஏகப்பட்ட மிருகங்கள் இருக்கும். அப்படியே நம்ம போயிட்டுருக்கோம். நம்ம வந்து இதெல்லாம் வந்து நல்லா இருந்துச்சு. இந்த ஏரியாலாம் பார்த்திங்கன்னா நல்லா, இப்போ டூரிஸ்ட்டு இருக்கிறனால வந்துட்டு போயிட்டுருக்கனால இந்த ரோட்டு ஒன்றுமே தெரியல நமக்கு. ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிற மாதிரிலாம் நிறையா வண்டியெலாம் வந்துட்டு போயிட்டுருக்கு. இது பேர் என்ன சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், முண்டாந்தரையா, எனக்கு ஆக்சுவலாக நேம் தெரில. அகஸ்தியர் ஃபால்ஸ்ன்னாங்க, அதுக்கு போயிட்டுருக்கோம். இந்த பைப்லாம் போகுது பாருங்கள், இது வழியாக தான் அந்த தண்ணியை விட்டு எலக்ட்ரிசிட்டி ஆக்குவாங்களாம். மேலேருந்து அப்போயே பண்ணியிருக்காங்க பாருங்கள், மேலேருந்து அந்த தண்ணியை அவ்வளோ ஹைட்லேருந்து கொண்டு வந்து அதை வந்து ஸ்பீடாக கொண்டு வந்து அதுலேருந்து எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணுவாங்களாம். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிட்ட போனோன்னு எடுத்தேன். அப்புறம் இது தானோன்னு அகஸ்தியர் அருவி வந்துடும். ஸோ அங்கேருந்து நான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். இதில் தான் எடுக்கிறாங்க, இது பவர் ஸ்டேஷன் போல் மேலே தண்ணியிலேருந்து எலக்ட்ரிசிட்டி எடுக்கிறேன்.